வணக்கம் அன்பு நேர்களே இன்று ஒரு சிவஸ்தலத்தை பற்றியும் அந்த தலத்தைப் பற்றிய தகவல்களையும் இவ்வீடியோவில் காண்போம் அதற்கு முன்பு நமது சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆள் என்னும் பட்டனை அழுத்தவும் அப்போதுதான் எனது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் அருள்மிகு ராமலிங்க சுவாமி உடனுரை சிவகாமி அம்பாள் ஸ்ரீ நம்பி சிங்க பெருமாள் திருக்கோவில் கன்னியாகுமரிக்கு வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் திருநெல்வேலியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது கோவிலின் தல வரலாறு கிபி பதினான்காம் நூற்றாண்டில் தென்காசியை ஆட்சி செய்த உத்தம பாண்டியன் ஆட்சி காலத்தில்தான் பனகுடியில் இத்தலம் கட்டப்பட்டது கோவில் வசந்த மண்டபம் சிறப்பு அமையுமாறு இம்மன்னர் செய்துள்ளார் இதனாலேயே ஆரம்ப காலத்தில் பனகுடி உத்தம பாண்டியபுரம் என அழைக்கப்பட்டது இம்மன்னர் ஆட்சி காலத்தில் லிங்க வழிபாடு நடைபெற்றது ஆரம்ப காலத்தில் இக்கோவிலில் நம்பி சிங்க பெருமாள் கோவில் என அழைக்கப்பட்டது பாண்டிய மன்னன் தான் இக்கோவிலை கட்டினார் என்பதற்கு அடையாளமாக கோவிலின் வெளியே உள்ள சப்பரத்தின் உயர்ந்த மேல்தள பகுதியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் அடிப்பகுதியில் ஒரு பாதை ஒன்று அமைந்துள்ளது அனுமர் பனகுடியில் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அம்மாள் கோவிலின் முன் இருந்ததாக ஒரு கதை கூறப்படுகிறது இக்கூச்சை அடிப்படையாக கொண்டு இராமாயணம் பனகுடியுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது பனகுடியில் உள்ள ஸ்ரீ ராமலிங்க சுவாமியை சோட்டா நாராயணன் அடநாட்டவர்கள் அழைப்பார்கள் பாண்டிய நாட்டில் உள்ள ஏழ்மையான மக்களுக்கு பாணர் பரிசு பொருளாக கொடுக்கப்பட்டது இப்படி பாண்டியர்களால் கொடுக்கப்பட்ட தான் பனகுடி என்றும் அழைக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி தான் மகேந்திரகிரி மலை ஆகும் இந்த மலையில் பல்வேறு வகையான புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய பாதங்கள் இருக்கின்றன இம்மலையில் சித்தர்கள் இன்றும் பவனி வருகின்றார்கள் என்று கூறப்படுகிறது மகேந்திரகிரி மலை சிவபெருமானின் ஐந்து முகங்களுடனும் அன்னை சிவகாமிக்கு வேத ஆகமங்களை எடுத்து அருளினார் இதனை திருவாசகத்தில் கீர்த்தி திரு அகவல் என்னும் பதிகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருளியுள்ளார் இந்த இடத்தை தாய்ப்பாதம் என்றும் அழைத்து வேண்டி செல்கின்றனர் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தில் மகாகவி சக்கரவர்த்தி மகேந்திரகிரி வேள்வி நடத்தி கொண்டிருக்கும் போது விஷ்ணு பகவான் காலூஞ்சிய இடம் விஷ்ணு பாதம் என்றும் இதன் அருகில் பாத திருத்தம் உள்ளது அனுமான் சீதா பிராட்டியை தேட தென் திசையை நோக்கி புறப்படும் போது அங்கதன் ஜாம்பவான் முதலானோர் மகேந்திரகிரியில் தன்னை சந்திக்கும்படி மற்ற வீரர்களிடம் தெரிவித்துள்ளார் ராமன் நதி ராமாயணத்தில் அனுமர் மூலிகை மலையை பெயர்த்து எடுத்து செஞ்ச காலத்தில் அனுமானுடைய வால் தரையில் இழுத்தபடி செஞ்சதால் ஏற்பட்ட வழியே பனகுடி மலையிலிருந்து உற்பத்தியாகும் அனுமர் நதியாகும் கோவிலின் வழிபாடுகள் இக்கோவிலில் மக்களின் நலனுக்காக மூன்று பூஜைகள் நடைபெறும் நித்தியம் நெய் நித்தியம் மற்றும் கமியம் ஆகும் நித்தியம் என்பது மக்களின் ஒற்றுமைக்காக செய்யப்படும் பூஜை ஆகும் கமிலம் என்பது ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக நடைபெறும் பூஜைகள் ஆகும் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடைபெறும் அப்போது ஆயிரத்தி எட்டு திருவிளக்கு பூஜை இங்கு நடைபெறும் வைகாசி விசாகம் நவராத்திரி விழா கந்தசஷ்டி விழா வைகுண்ட ஏகாதசி திருக்கார்த்திகை திருவிழா மாசி மாதம் மகா சிவராத்திரி திருவிழா போன்ற திருவிழாக்கள் இங்கு நடைபெறும் இங்கு திருவிழாக்கள் பத்து நாட்கள் நடைபெறும் தேரோட்டத்தின் போது அம்பாள் விநாயகர் திருவீதி சுற்றி வரும் நிகழ்ச்சி நடைபெறும் இரவில் சுவாமி அம்பாள் பூ பல்லக்கில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும் பத்தாம் நாள் திருவிழாவின் போது தெப்பத்தில் அம்பாள் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெறும் ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் நடைபெறும் பூவில் நடை திறக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் காலை பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நீங்களும் இத்திருத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானின் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் பிடித்தவர்கள் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும் ஆலயங்களையும் ஆலயங்கள் பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஸ்ரீநந்தினி ஆலய தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நஞ்சிகள்